சரி பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வெப்ப ரசாயனத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு பகுதி இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த வெப்ப ரசாயனத்தை பொறுத்த வரையில் நாங்கள் பல்வேறு விதமான வெப்ப உள்ளுரைகளை துணிகிறது என்ன அப்படி தானே அப்போ இவ்வாறான வெவ்வேறான வெப்ப உள்ளுரைகளை நாங்கள் எவ்வாறு துணிய போகிறோம் உதாரணமாக நிறைய இடங்களில் வந்து நாங்கள் தகன வெப்பங்களை பயன்படுத்துகிறோம் தோன்றல் வெப்பத்தை துணிகிறதுக்காக வேண்டி என்றால் எங்களுக்கு தெரியும் தோன்றல் வெப்ப உள்ளுறைகள மாற்றம் வந்து எங்களுக்கு டெல்டா எச்சு தரப்போகுது அப்போ தகன வெப்ப உள்ளுரைகளை காணுவதன் மூலமாக தோன்றல் வெப்ப உள்ளுரைகளை நாங்கள் என்ன கண்டு அதை பிறகிட்டு நாங்கள் சில தாக்கங்கள்ட வெப்ப உள்ளுரை பெருமாணங்களை என்ன பார்க்கலாம் அப்போ அதுக்கு உபயோகிக்கப்படுற அதுக்கு உபயோகிக்கப்படுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கு பேர்தான் குண்டு கலோரி மானி பொம் கேலோரி மீட்டர் இங்கிலீஷில் பேரை பார்த்தா பொம்மை பார்த்த ஒரு பயம் ஒன்று வந்துடும் ஏன்னா குண்டுன்னு சொன்னாலே என்ன ஒரு வருடத்துக்கு முன்னுக்கு தான் குண்டுன்னு சொன்னால் பயம் இப்போ கொரோனாவுக்கு தான் பயம் என்ன சரியா ரைட் ஓகே பரவாயில்ல அப்போ குண்டு கல்லூரி மானி என்று சொல்லி வார நேரம் இந்த முதலாவது எங்களுக்கு தெரியணும் இந்த குண்டு கல்லூரி மாணியில் வந்து எவ்வாறு எவ்வாறு எங்களுக்கு பயன்படுத்தப்படுவது சரியா அதாவது இந்த குண்டு கலோரிமானி பயன்படுத்தப்பட்டு இவ்வாறு இந்த தகன வெப்பம் வந்து எங்களுக்கு கணிக்கப்படுவது என்கிற ஒரு தான் நான் இன்றைக்கு என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் சரி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற படம் வந்து குண்டு கலோரிமானியோட படத்தை தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க சரி அப்போ இதை கவனிங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதலாவது இந்த குண்டு கலோரிமானியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஏன் குண்டு கலோரி மாணின்னு பேர் வந்தது சரியா அப்போ இதுக்குள்ளே இந்த பகுதி இந்த பகுதிக்கு தான் நாங்கள் குண்டுன்னு சொல்ல போகிறோம் ஏன் ஏன்னு சொன்னால் இதுக்குள்ளே தான் அந்த தாக்கம் போகுது கிட்டத்தட்ட இது ஒரு தகனத்தாக்கம் ஸோ பொதுவாக என்ன அந்த தகனத்தாக்கங்கள் வந்து வெடித்தலும் நிகழலாம் எனவே தான் அதை நாங்கள் குண்டுன்னு சொல்ல போகிறோம் சரியா இந்த இடம் தான் அது என்ன பாம்பு ஸ்டீல் பம்னு போடப்பட்டிருக்குதுண்ணே உருக்கு குண்டு உருக்கு குண்டு சரியா இப்போ நாங்கள் இதை துணிகிறதுக்காகி வேண்டி என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம் இதை எவ்வாறு தகனிக்க போகிறோம் இதை எவ்வாறு இந்த தகன வெப்பது துணியை போகிறோம்ங்கிற ப்ரொசீஜர்ஸை தான் நான் நீங்கள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குண்டு கல்லூரி மாநில வெப்பம் வெளியேற்றப்படாமல் சரியா வெப்பம் வெளியேற்றப்படாமல் ஒரு தனிமையாக்கிய தொகுதியாக இது வைக்கப்படுறதுக்காக வேண்டி வெப்பக்காவல் இடப்பட்டிருக்குது இந்த வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால்தான் இருக்குது இது வெப்பக்காவல் இடப்பட்டிருக்குது நீங்கள் பார்க்கலாம் என்ன இவ்வாறு வெப்பக்காவல் இடப்பட்டிருக்குது சரி ரைட் இது வந்து வெப்பக்காவல் வெப்பம் என்ன செய்யாது வெளியேறாது சரி ஓகே இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த இடத்துல அப்போ இங்கே நீங்கள் என்ன இன்சுலூட் இன்சுலேட்டட் அவுட்ட கண்டெய்னர் ஸோ வெளியே வெப்பக்காவலிடப்பட்ட ஒரு என்ன வெப்பக்காவலிடப்பட்ட பாத்திரம் இருக்குது வெப்ப காவலிடப்பட்ட பாத்திரம் இருக்குது சரியா இப்போ அது ரெண்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இன்னொரு பாத்திரம் நீரை வைத்திருக்குது அது ரெண்டுக்கும் இடையில் இன்னும் அந்த வெப்பம் பைத்தராமல் இதுக்கெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வலி இது வலி இருக்குது சரியா இப்போ இன்னொரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் வைக்கப்பட்டு இருக்குது என்ன இந்த இருக்குது நீர் வைக்கப்பட்டு இருக்குது இந்த நீருக்கில் இந்த இருக்குதுண்ண நீர் நீர் வைக்கப்பட்டு இருக்குது இப்போ எங்களுக்கே நடக்க போகுதுன்னு சொன்னால் இதில் என்ன அந்த தானத்தை தூண்டுறதுக்குரிய வயஸ் இக்னிஷன் வயஸ் சர்தானே இது இருக்குது அப்போ தகனத்தை தூண்டிவிடும் அப்போ அந்த தகனம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஓ டூ கேஸ் தேவை அந்த ஓ டூ கேஸை வழங்கக்கூடிய வழங்கி இந்த இந்த ஏரியாவிலே இருக்குது ரைட் இது தான் ஓ டூ கேஸை வழங்கக்கூடிய என்ன வழங்கி அப்போ என்ன ஓ டூ கேஸ் வழங்கி ஓ டூ கேஸ் வழங்கி இப்போ என்ன நடக்க போகுது இதில் தான் நாங்கள் என்ன எங்களோட தாக்கத்தை தாக்கம் நடக்க போகிற அந்த பதார்த்தத்தை நாங்கள் இங்கே தான் என்ன வைக்க போகிறோம் இந்த பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம் இந்த பாத்திரத்தில் வைத்து அந்த இருக்குது நீங்கள் மஞ்சள் கலரில் பாத்திரம் இதுக்குள்ள தானே என்ன அந்த தாக்கம் அடைய போகிற யாரோ சல்ஃபரோ அல்லது ஆக்ஸி கார்பனோ அது இருக்க போகுது ஆக்சிஜன் எதிர்நூடாக வழங்கப்பட போகுது இப்போ நாங்கள் தகனத்தை என்ன தூண்டி விடுறோம் இப்போ எங்களுக்கு இங்கே ஒரு வெப்ப ஒன்று தரப்பட்டிருக்குது வெப்ப ஒன்று தரப்பட்டிருக்குது அதே போல் ஒரு கலக்கி ஒன்று தரப்பட்டிருக்குது இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நீரில் தான் இருக்குது இப்போ நடக்க போகுது உங்களுக்கு இங்கே தாக்கம் தகனத்தாக்கம் நடக்கிற நேரம் இந்த இடத்துல வெப்பம் வெளியேற்றப்படப்போகுது ஏன் தகனத்தாக்கும் புற வெப்பம் அப்போ வெப்பம் வெளியேற்றப்படுற நேரம் எங்களுக்கு இந்த தெர்மோமீட்டர் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த வெப்பமானி அது என்ன குறிப்பிட்ட அளவு வெப்பநிலையில் இருந்து அதில் வெப்பநிலை உயரும்போது உதாரணமாக சொல்ல போனால் அதில் வெப்பநிலை என்ன இந்த ஏரியாவில் இருந்துன்னு சொன்னால் டி ஒன்னில் இருந்துன்னு சொன்னால் டி ஒன்னில் இருந்துன்னு சொன்னால் இப்போ இந்த தாக்கம் நடக்கிறதால ஒரு டி டூக்கு போகலாம் உயரலாம் அதை வெப்பநிலை அப்போ எங்களுக்கு என்ன எங்கே நிற்கல ஒரு வெப்பநிலை உயர்வு ஒன்று என்ன ஏற்படுவது தானே அந்த வெப்பநிலை மாற்றத்தை வைத்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அது யாரை பார்க்குற நீர் இல்லை அப்போ நீர்ற வெப்பநிலை மாற்றத்தை வைத்து எங்களுக்கு தெரியும் இந்த சமன்பாடை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் கியூ சமன் எம்எஸ் டெல்டா டி இந்த சமன்பாடை பயன்படுத்தி நாங்கள் எடுக்க போகிறோம் இப்போ இந்த எம் யாருன்னு சொன்னால் நீர் நீர் தானே ஏன்னா நாங்கள் நீர்ற வெப்ப என்ன திணிவை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஏன் நாங்கள் நீர்ற தேர்மோமீட்டரில் நாங்கள் அளக்கிறது வந்து வெப்பநிலையை தான் சரியா அப்போது அடுத்தது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கில் ஒரு கலக்கி ஒன்று வைக்கப்பட்டிருக்குது இந்த கலக்கி வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் கலக்கிற நேரம் வந்து எங்களுக்கு அந்த வெப்பநிலை வந்து சீராக என்ன பேணப்படும் அது சீராக பேன்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் என்ன ஒரு கலக்கியை வைத்திருக்கிறோம் சரியா அப்போ எங்களுக்கு இப்போ நடக்கும் கியூசம்மன் எம்எஸ் படி நீர திணிவு அப்போ நீரை திணிவை எங்களுக்கு என்ன எங்களுக்கு எவ்வளோ நீர் நாங்கள் எடுத்திருக்கிறோமேங்கிற அந்த திணிவை என்ன அவங்க தருவாங்க அல்லது வந்து என்ன அந்த நாங்கள் இந்த இந்த உள் மானி எடுக்கலாம் மானிட திணிவே நாங்கள் என்ன மொத்தம் எங்களுக்கு நீர்ற திணிவாக நாங்கள் என்ன கருத முடியும் அப்போ உள்ளே இருக்கிற பகுதியை எங்களை வெளியே அப்போ என்ன அப்போ அதுதான் தான் நீர்ற திணிவு சரியா அப்போ அப்போ சின்ன பாத்திரம் ஒன்று எப்படி பாத்திரத்தின ஒன்று வரத்தான் செய்யுமே நாங்கள் அதை எல்லாத்தையும் சேர்த்து நீர் துணிவாகவே எடுத்துக்கொள்வோம் அடுத்தது வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் அமுக்கத்தை மாறாமல் பேணணும் காரணம் என்னன்னு சொன்னால் மாறா அமுக்கத்தில் அளக்கிறது தான் எங்களுக்கு என்ன வெப்ப உள்ளுரைன்னு சொல்லி தெரியும் சரியா அப்போ அமுக்கத்தை என்ன மாறாத அமுக்கமாக என்ன எங்களுக்கு பேணிக்கொள்ளணும் கொள்ளணும் அடுத்தது வந்து என்ன டெல்டா டி வெப்பநிலை மாற்றத்தை நாங்கள் அளந்து கொள்ளலாம் எதால் எங்களுக்கு இந்த வெப்பமானியை வைத்து சரியா அப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன முழுமையாக ஒரு எவ்வாறு இதை பார்க்குறதுன்னு சொல்லி என்ன எங்களுக்கு விளங்கியிருக்கும்னு சொல்லி ஒரு கணித்தல் செஞ்சால் எங்களுக்கு என்ன அது விளங்கும் அந்த கணித்தலுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு இந்த தன் வெப்ப கொள்ளளவுக்கும் வெப்பக்கொள்ளளவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத பற்றி கொஞ்சமே என்ன பேசி போட்டு போனால் நல்லம்னு நினைக்கிறேன் சரியா இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன் வெப்ப கொள்ளளவுண்டால் என்னென்னு சொன்னால் என்ன வித்தியாசம்னு சொன்னால் இப்போ ஒரு கிராம் ஒரு திணிவு ஒன்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறோம் ஒரு கிராம் பதார்த்தத்தின் வெப்பநிலையை ஒரு பாகை செல்சியஸின் ஊடாக ஒரு பாகை செல்சியஸ் கெல்வின் பிரச்சனை கிடையாது சரியா ரெண்டும் ஒன்று தான் என்றால் எங்களுக்கு பார்ப்போம் ஏன்னா செல்சியஸ் ஒரு பாகை சியை உயர்த்துறதும் ஒரு கெல்வின் உயர்த்துறதும் ஒன்று தான் எனவே இந்த இடத்துல ஒரு செ பாகை செல்சியஸின் ஊடாக உயர்த்துவதற்குன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வெப்ப கொள்ளளவுங்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு தரப்பட்டளவு பதார்த்தத்தில் வெப்பநிலையே அதாவது அது எந்த திணிவாகவும் இருக்கலாம் எங்களுக்கு இங்கே ஒரு கிராம்னு நாங்கள் சொல்கிறோம் அந்த ஒரு கிராம் இருக்க தேவையில் ஒரு தரப்பட்டளவு பதார்த்தத்தின் வெப்பநிலையே ஒரு பகை சீனூடாக உயர்த்துவதற்கு தேவையான வெப்பத்தில் அளவுத்தான் வெப்பக்கொள்ளவு சரியா அப்போ எங்களுக்கு சமன்பாட்டில் அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம் எப்படின்னு சொன்னால் இதில் அழகு இதில் அழகு வரப்போகுது அதாவது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் அல்லது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் பாகை சி மைனஸ் ஒன் அப்போ என்ன இது கெல்வினுக்கு பதிலாக பாகை சி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன இந்த இடத்துல ஒரு டவுட் ஒன்று வரும் இ இவர் என்ன இவர் கெல்வினையும் போட்டிருக்கிறாரு பாகை சியையும் போட்டிருக்கிறாரு அவர் வேறு இவர் வேறு தானே கெல்வீனும் பாகை சியும் பூச்சியம் பாகை சி இருநூற்றி எழுவத்தி மூணு கெல்வின் தான் அப்போ நீங்கள் வந்து இருபத்தி ஏழு பாகை சின்னால் இருநூற்றி எழுவத்தி மூணு கெல்வினை கூட்டி முந்நூறுன்னு சொல்வீங்க என்ன அப்படித்தானே இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ரைட் உங்களுக்கு சொல்கிறாங்க பூச்சியம் பஹைசி எவ்வளவு பூச்சியம் பஹைசி இருநூற்றி எழுபத்தி மூணு கெல்வீன் இருபத்தி ஏழு பகைசி எவ்வளவு முந்நூறு கெல்வீன் ஆ வித்தியாசம் தானே தான் யார் இல்லைன்னு சொன்னது ஆனால் நல்லா பாருங்கள் இதில் இருந்து வந்த மாற்றம் எவ்வளோ இருபத்தி ஏழு இங்கே வந்த மாற்றம் எவ்வளோ இருபத்தி ஏழு அந்த மாற்றம் மாறையில் பாருங்கள் என்ன ரெண்டு பேருக்கும் கல்வினுக்கும் பாகை சீக்கும் என்ன மாற்றம் இல்லை எனவே இவங்களை நாங்கள் சொல்ல போகிறோம் வந்து ஏக பரிமாண அளவிடை திட்டம் தான் ரெண்டு பேரும் எனவே நாங்கள் வந்து இங்கே பார்க்குறதுக்கு வந்து மாற்றமே ஒழிய கெல்வின் வெப்பநிலை கிடையாது எனவே இந்த மாற்றத்தின் அடிப்படையில் மாற்றம் பார்க்குறதால இங்கே நீங்கள் கெல்வின் மைனஸ் ஒன்னுன்னு போட்டாலும் ஒன்று தான் பாகை சி மைனஸ் ஒன்னுன்னு போட்டாலும் என்ன ஒன்று தான் சரியா அப்போ நீங்கள் இந்த ஒரு கிராம் பதார்த்தத்தின் வெப்பநிலையே ஒரு பாகை செல்சியஸின் உடுன்னு சொன்னாலும் ஒன்று தான் ஒரு பாகை கெல்வி நூடுன்னு சொன்னாலும் என்ன ஒன்று தான் சரியா ரைட் ஓகே அப்போ இவர் அழகு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிலோகிராம் வராது அந்த கிலோகிராம் வராது ஜூல் ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன்னுன்னு மட்டும்தான் என்ன வரப்போகுது அல்லது ஜூல் பாகை சி மைனஸ் ஒன்னுன்னு சொல்லி மட்டும்தான் என்ன வரப்போகுது என்றால் எந்த தினவையும் நீங்கள் என்ன கொடுக்கலாம் இப்போ உதாரணமாக நாங்கள் ஒன்று பார்த்தா இப்போ இங்கே நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த இடத்துல சரியா கியூ சமன் எம்எஸ் டெல்டா டி இதை நீங்கள் ஓலவல்லே படிச்சிருக்கிறீங்க இப்போ இந்த எஸ்ஸுக்கு பேர்தான் தன் வெப்ப கொள்ளளவு இந்த எஸ்ஸுக்கு பேர்த்தான் தன் வெப்ப கொள்ளளவு சரியா தன் வெப்ப கொள்ளளவு தன் வெப்ப கொள்ளளவு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல எங்களுக்கு இந்த எம்மும் இந்த எஸ்ஸும் சேர்ந்தது தான் வெப்பக்கொள்ளளவு வெப்ப கொள்ளளவு வெப்ப கொள்ளளவுக்குரிய அழகு வந்து என்ன நாங்கள் சீன்னு சொல்ல போகிறோம் எனவே இதில் ஒரு பிரதானமான வித்தியாசம் என்னென்னு சொன்னால் தன் வெப்ப கொள்ளவுக்கும் வெப்பக்கொள்ளளவுக்கும் தன் வெப்ப கொள்ளளவுக்கும் வெப்பக்கொள்ள தன் வெப்ப கொள்ள வாங்க எஸ்னு சொல்ல போகிறோம் வெப்பக்கொள்ளளவை நாங்கள் என்னென்னு சொல்ல போகிறோம் சின்னு சொல்ல போகிறோம் ஸோ அழகு வித்தியாசப்பட்டது எங்களுக்கு தெரியும் ரைட் அது மட்டும் கிடையாது இவர் ஒரு இவர் ஒரு என்ன செறிவியல்ஃபு யார் தன்வெப்ப கொள்ளளவு செருவியல்ஃபு செருவியல்ஃபுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் என்ன செருவியல்ஃபுன்னு சொன்னால் எங்களுக்கு இவர் பதார்த்தத்தோட அளவோடு மாறாது நீங்கள் நூறு கிராம் நீர் எடுத்தாலும் நூறு கிராம் நீர் எடுப்போம் நூறு கிராம் நீர் எடுப்போம் சரி தன்வெப்ப கொள்ளளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு தசம் ஒன்று எட்டு நாலு ஜூல் கிலோ அல்லது ஜூல் கிராம் மைனஸ் ஒன் இந்த இடத்துல ரெட் கிலோகிராம் கிராம் கொடுக்கலாம் ஜூல் கிராம் மைனஸ் ஒன் இப்போ ஐசி மைனஸ் ஒன்று வரப்போகுது ஆனால் வெப்ப அப்படி கிடையாது வெப்பக்கொள்ளவுங்கிறது ஒரு கிராம்னு சொல்லி போட்டோம் ஒரு கிராம் உயர்த்துறதுக்கு தான் வர நாலு தசம் ஒன்று எட்டு நாலு கிராம் அப்போ வெப்ப கொள்ளளவுன்னு வர நேரம் அது விரிவியல்ஃபு அதாவது நூறு டால் ஒரு வண்ண வரப்போகுது அதே போல் என்ன ஒரு கிராம் டால் ஒன்று ஒரு பெருமானம் நூறு கிராம் டால் ஒரு பெருமானம் ஆயிரம் கிராம் டால் இன்னொரு பெருமானம் அப்போ அவர் பெருமானம் வரப்போகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னாலே இது நூறு ஆளை பெருக்கணும் நாலு தசம் ஒன்று எட்டு நாலு ஜூல் கிராம் மைனஸ் ஒன் பாகை சி மைனஸ் ஒன் இதை நீங்கள் நூறு கிராம் அலை பெருக்கினால் எங்களுக்கு வரப்போகிறது எவ்வளவு இறுதியாக நூ நாற்பத்தி ஒன்று தசம் சாரி ஏன்னா ஒரு கிராம் நானூற்றி பதினெட்டு தசம் நாலு வரப்போகுதுண்ணே நானூற்றி பதினெட்டு தசம் நான்கு வரப்போகுது எங்களுக்கு ஆன்சர் எப்படியோ ரைட் இப்போ எங்களுக்கு வரப்போகிற ஆன்சர் நாங்கள் இதால் பெருக்கோம் சரியா நூறு இது நூறால் பெருக்கினால் நூறு கிராமால் பெருக்கினால் இடமில்லை ம் சரி நூறு கிராமால் பெருக்கினால் எங்களுக்கு வரப்போகுது நானூற்றி பதினெட்டு தசம் நாலு ஜூல் பாகை சி மைனஸ் ஒன் வெப்ப அப்போ வெப்பக்கொள்ளவைங்கிறது என்ன ஒரு செறிவியல் விரிவியல்ஃபு எனவே அது வந்து என்ன நடக்கும் அது ஒரு கிராமில் தான் நாளை சின்னெட்டு நாலு ஜூல் பாகிசி மைனஸ் ஒன்றாக இருக்கும் நூறு கிராம்னு வர நேரம் நானூற்றி பதினெட்டு அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எம்மும் எஸ்ஸும் பெருக்கு வரது தான் என்ன வெப்பக்கொள்ளளவு அது தான் அந்த தன் வெப்பக்கொள்ளளவுக்கும் வெப்பக்கொள்ளளவுக்கும் உள்ள என்ன பிரதானமான வித்தியாசம் அதை நாங்கள் என்ன புரிஞ்சுருக்கணும் சரியா ரைட் ஓகே இப்போ ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம் இந்த இடத்துல அப்போ அந்த கேள்வியை செய்கிற நேரம் எங்களுக்கு என்ன இந்த உங்களுக்கு இந்த கலோரி மானி குண்டு கலோரி மானியை என்ன பயன்படுத்துறது எவ்வாறுங்கிறது உங்களுக்கு என்ன விளங்கிடும் முழுமையாக ரைட் ஓகே இப்போ திணிவு ஏழுத்தசம் ஆறு கிராமான காபனிரு சல்ஃபைட் டூ என்ன காபனிரு சல்ஃபைட் குறித்தளவு குண்டு கலோரி மானியில் வைத்து மிக ஒட்சினோடு நிரப்பு இருபத்தி ஐந்து பாகை சீல் ஒன்று தர பத்தஞ்சு பசக்கால் அமுக்கத்தில் வைக்கப்படுகின்றது அப்போது இந்த இடத்துல அந்த வைக்கப்படுற சிஎஸ்டூ வைக்கப்படுறது வந்து இந்த ஏரியாவில் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இங்கே தான் வைக்கப்படுவது இதுக்கெல்லாம் தான் அந்த ஆக்ஸிஜன் ஒன்று தர பஸ் நஞ்சு என்ன அது வைக்கப்பட்டு இருக்குது ரைட் ஓகே இப்போ இங்கே அடங்கியுள்ள ஆக்ஸிஜன் அளவு காபனிரி சல்ஃபைட்டை முழுமையாக தகனிக்க போதுமானது காபனிர சல்ஃபைட்டை மின்முறையினால் வெப்பமாக்கும் போது பின்வரும் செவன் பாட்டினால் குறிப்பிடுவது போல தகணிக்கப்படுகின்றது சிஎஸ்டூ லிக்விட் பிளாஸ் த்ரீ ஓ டூ கேஸ் CO2 டூ கேஸ் 2 SO2 எஸ்ஓ டூ கேஸ்ங்கிற இந்த தாக்கமே நடக்குதான் இப்பரிசோதனையில் நூறு கிராம் உடைய குண்டு மானியில் அடங்கியுள்ள நீரின் திரிவு இருபத்தி ஐந்து பாகை தன் வெப்பநிலை மாற்றம் இருபத்தி ஐந்து தசம் ரெண்டு பாகை வெப்பநிலை உயர்கின்றது நீரின் தன் வெப்பக்கொள்ள அளவு நாலாயிரம் ஜூல் கிலோ கிராம் மைனஸ் ஒன்னில் தந்துருக்கிறாங்க நாலாயிரத்தி இருநூறு ஜூல் கிலோ 1 மைனஸ் ஒன் பாகை சி தாக்கத்திற்கான வெப்ப மாற்றத்தை துணிக சரி அப்போ எங்களுக்கு ச இன்னொரு தரவு வேணும் காபன் காபன் பனிரெண்டு சல்ஃபர் முப்பத்தி ரெண்டுங்கிற அந்த மூலத்தன எங்களுக்கு இங்கே தேவைப்படும் சரி ஏன் எதுக்குன்னு சொல்லி என்ன பிறகு விளங்கும் சரி இப்போ முதல்ல நாங்கள் கியூ சமன் எம்எஸ்தீத்தா போட்டு கியூ சமன் எம்எஸ்தீத்தா போட்டு நாங்கள் இதை கண்டு கொள்வோம் இப்போ கிலோகிராமில் இருக்கிறதால நாங்கள் இதை கிலோகிராமுக்கு கிராமுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டியது நூறு கிராமே நூறின் கீழ் ஆயிரம் கிலோகிராம் எஸ் எவ்வளவு நாலாயிரத்தி இருநூறு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் பாகைசி மைனஸ் ஒன் சரி அப்போ தீட்டா எவ்வளவு எங்களுக்கு டீட்டா வருவது மாற்றம் இருபத்தி ஐந்து தசம் ரெண்டு ஐந்து மைனஸ் இருபத்தி ஐந்து தசம் பூஜ்யம் அப்போ எங்களுக்கு வரப்போகுது சைஃபர்தசம் ஒன்று தர நாலாயிரத்தி இருநூறு தர சைஃபர்தசம் ரெண்டு அஞ்சு தசம் ரெண்டு அஞ்சு ஜூல் என்ன ரைட் என்ன கிலோகிராம் கிலோகிராம் வெட்டுப்பற்றோம் பாகை சியும் பாகை சியும் என்ன வெட்டுப்பற்றும் அப்போ எங்களுக்கு இதை சொல்லிக்கொள்ளலாம் நானூற்றி இருபது இதை ஒன்றின் கீழ் நாலுன்னு சொன்னால் எங்களுக்கு வரப்போகுது நூற்றி ஐந்து ஜூல் நூற்றி ஐந்து ஜூன் ஸோ வீணாக முடிஞ்சுதா நூற்றி ஐந்து ஜூலில் கண்டுபிடிச்சா இன்னும் முடிய இல்லை இன்னும் முடிய இல்லை எங்களுக்கு இங்கே ஒரு திணிவு தரப்பட்டு இருக்குது நாங்கள் மூல் மைனஸ் ஒனில் சொல்லணும் ஆன்சர் ஏன்னா கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒனில் சொல்லணும் கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் இங்கே ஜூனில் இருக்குது ஆன்சர் நூற்றி ஐந்து ஜூலில் இருக்குதுண்ணா ரைட் அப்போ இப்போ பாருங்கள் ஏன்னா இந்த தாக்கத்தில் இந்த தாக்கத்தில் எங்களை கேள்வி கொஷன் இப்போ இந்த தாக்கத்தில் அப்போ நீங்கள் டெல்டா எச்சு சொல்லோன்னா கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒனில் சொல்ல போகிறோம் நாங்கள் அப்போ சிஎஸ்டூ என் சிஎஸ்டூ எத்தனை மூளை இருக்குதுன்னு பார்த்துக்கொள்வோம் ஏழு தசம் ஆறு கிராம் சிஎஸ்டூட மூல அர்த்தினம் என்ன பன்னிரெண்டு ப்ளஸ் அறுபத்தி நாலு அப்போ எழுபத்தி ஆறு கிராம் மூல் மைனஸ் ஒன் என்ன அப்போ வரப்போகுது எங்களுக்கு சைஃபர் தசம் ஒரு மூல் அப்போ டெல்டா ஆயிச்சு வரப்போகுது நூற்றி ஐந்து தர பத்தின் சய மூன்று கிலோஜூல் பத்தின் சயோன்று எனவே இது மேலே போனால் பத்தின் ரெண்டு ஒன்று தசம் சைஃபர் ஐந்து கிலோஜூல் மூல் மைனஸ் ஒன் தான் என்ன ஆன்சர் அல்லது ஜூலில் சொல்கிறேன்றால் ஆயிரத்தி ஐம்பது ஜூல் மூல் மைனஸ் ஒன்னு என்ன சொல்லலாம் சரி பிள்ளைகள் அப்போ எங்களுக்கு என்ன கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்றில் நாங்கள் என்ன ஆன்சரை போட்டோம் பத்து நிமிஷம் என்றால் ஒன்று சைஃபர் ஐந்து கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் அப்போ இதுக்குத்தான் இந்த பெருமானங்கள் தரப்பட்டிருக்குது இப்போ நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு முழுமையாக ஒரு குண்டு கலோரிமானால் என்ன இந்த குண்டு கலோரி மானியை பயன்படுத்தி ஒரு வினாவை எவ்வாறு செய்கிறதுங்கிறது அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வினாவை கொஞ்சம் என்ன தெளிவாக இன்னொருக்க இறுதியாகவும் நான் வச்சிருக்கிறேன் சரியா இதை நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி இந்த வினா எவ்வாறுன்னு சொல்லி நீங்களும் ஒருக்கா என்ன செய்து பார்த்து கொள்ளுங்கள் சரியா ரைட் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பெச்சுக்காக வேண்டி செய்யப்பட்ட ஒரு வீடியோ அவங்களுக்கு தொடர்ச்சியாக கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்குது அதில் ஒரு வீடியோ வந்து நான் யூடியூப்பில் மற்ற பிள்ளைகளுக்காக வேண்டியும் என்ன போடுவோம்னு சொல்லி படிக்காத பிள்ளைகளுக்காக வேண்டியும் என்ன என்ன படிக்காத பிள்ளைகளுக்காக வேண்டியும் போடுவோம்னு சொல்லித்தான் இந்த ஒரு வீடியோ போட்டேன் இது உங்களுக்கு கவர்ந்துருந்தால் இந்த வீடியோ கவர்ந்துருந்தால் உங்களுக்கு ஏனைய வீடியோஸ் எதிர்காலத்தில் படிப்பிக்கிற விஷயங்கள் தேவைன்னு சொல்லி நீங்கள் கருதுனீங்கன்னு சொன்னால் கட்டாயம் என்ன கொமெண்ட்ஸ் அடிங்க ரைட் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இல்லை உங்களுக்கு இது போதும் அது தேவை இல்லைன்னு சொன்னால் அவங்களோட கொமெண்ட்ஸ் என்ன நாங்கள் பெருசாக எதிர்பார்க்க இல்லை சரி அவங்களோட எண்டா அவங்களுக்கு தான் புசிக்க கொடுக்கணும் ஸோ தேவையான ஆட்களுக்காக வேண்டித்தான் என்ன நாங்கள் இப்போ இதை இந்த யூடியூப்பில் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் போடுறதுக்கான காரணம் என்ன எல்லோரும் பிரயோசனப்படணும்ங்கிறதுக்காக வேண்டி எனவே பிரயோசனப்படணும்னு சொன்னால் என்ன எங்களுக்கு வர கொமர்ஸ் அடிப்படையில் தேவைகளை பொறுத்து என்ன நான் எதிர்காலத்தில் வீடியோஸை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதா அல்லது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்காக எங்களுக்கு மட்டும் பர்சனலாக கொடுக்குறதாங்கிறத என்ன நாங்கள் முடிவெடுப்போம் இன்ஷால்லாம் சரி இனி நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து என்ன கூடிய சீக்கிரம் என்ன சந்திப்போம் யாராவது எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அதையும் கட்டாயம் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு உடனடியாக என்ன அந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சேரும்